வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை. கார்த்திகை மார்கழி மாதம் வந்துட்டாலே சாலைகளில் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியும். சமீபத்தில் கண்ணாடி நிகழ்ச்சிக்காக சில பேரை போய் சந்தித்தப்போ கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் சிலை தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா? ஐயப்பனுக்கும் தமிழகத்துக்கும் ஏதாவது உறவு உண்டான்னு நம்ம விசாரிக்க நினைச்சோம். அதனால நேரடியாக பந்தல் அரசரை போய் சந்தித்தது நம்ம கண்ணாடி குழு. பந்தல் அரசருடன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சந்திப்பு. இந்த இடம் தமிழ் தொலைக்காட்சிகள் அதிகம் கண்டிடாத இடம். தங்க தகட்டினால் ஜொலிக்கும் இந்த சின்ன அறைக்குள்தான் தர்மசாஸ்தா எனும் ஐயப்பன் இருக்கிறார். இந்த வாசலை காண்பதற்குத்தான் 40 நாட்கள் கடும் விரதம் இருந்து நெடும் பயணம் மேற்கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என கோஷம் போட்டு கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு நிற்கும் எல்லோரையும் பெரும் பரவசம் ஆட்டுகிறது. ஒரு சில வினாடிகள் தான் அங்கு நிற்க முடியும் என்றாலும் வாழ்வின் பெரும் பயனை அடைந்துவிட்ட திருப்தி எல்லோரிடமும். ஒரு முறை பார்த்து சென்றவர்கள் அதில் திருப்தி அடைந்து விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் ஐயப்பனை காண வருகிறார்கள். இருமுடியை கலைத்துவிட்டு மறுபடியும் சுற்றி வருகிறார்கள். ஐயப்பனை இன்னொரு முறை பார்த்துவிடும் காதல் அவர்கள் முகமெங்கும் இருக்கிறது. கார்த்திகை மாதத்தை ஐயப்பன் கோவில் சீசன் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தீவிரமான பக்தியோடு வரும் பக்தர்களை அவமானப்படுத்தும் சொல். குட்டி தவத்தில் வருகிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களும். சபரிமலை சமீப வருடங்களாக செய்திகளில் அதிகம் சொல்லப்படும் பெயர். விபத்துகள் வழக்குகள் என சபரிமலையில் தற்பொழுது கெடுபிடிகள் அதிகம். இந்த சமயத்திலும் நம் கண்ணாடி குழு சபரிமலையில் ஐயப்ப சுவாமியின் சன்னதிக்கு மிக அருகில் படம் பிடித்தது. வருடா வருடம் கணவரையும் மகனையும் மலைக்கு அனுப்பிவிட்டு 40 நாட்கள் வீட்டில் விரதம் இருந்து இதுவரை சபரிமலையே சென்றிடாத பெண்களுக்கு இந்த காட்சிகள் வியப்பாகத்தான் இருக்கும். மலைகளுக்கு நடுவில் இருக்கும் கோவில், கோவிலின் சன்னதி. பதினெட்டு படிகள், அதற்கு நடக்கும் பூசைகள் என வெளி உலகத்திற்கு அதிகம் வந்திடாத அபூர்வ காட்சிகளை மிக நெருக்கத்தில் இருந்து படம் பிடித்தது நமது குழு. நம் குழுவை யாரும் தடுக்கவில்லை. ஏனெனில் நமக்கு அனுமதி அளித்தது ஐயப்பனின் குடும்ப வாரிசான பந்தளராஜா. ஐயப்பனின் வரலாறு சொல்லப்படும் போதெல்லாம் பந்தளராஜாவை பற்றிய தகவலும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஐயப்பன் கோவிலில் கூட பந்தளராஜா என்று எழுதப்பட்ட தனி அறை இருக்கிறது. கோவிலுக்கு செல்லும் வழியிலும் நிறைய இடங்களில் பந்தளராஜாவுக்கான இடங்கள் இருக்கின்றன. ஐயப்பன் கோவில் தேவஸ்தானம் போர்டின் கீழ் வந்தாலும் கோவிலின் பூசை நடைமுறைகளை நம்பூதிரியும் மேல்சாந்தியும் கவனித்து வந்தாலும் மொத்த பொறுப்பும் பந்தளராஜாவிடம்தான் இருக்கிறது. கோவில் நடை சாத்தப்படும் போதெல்லாம் பந்தள அரண்மனையில்தான் ஐயப்பன் கோவிலின் சாவி ஒப்படைக்கப்படுகிறது. ஐயப்பனின் ஆபரணங்களும் பந்தள அரண்மனையில்தான் பாதுகாக்கப்படுகின்றன. பம்பையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்திலிருந்து ஐயப்பனை எடுத்து கொண்டு போய் வளர்த்த அரசர்தான் பந்தளராஜா. பந்தளராஜாவின் குடும்பங்கள் பந்தளத்தில் இருக்கும் அரண்மனையில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் யார், எந்த வம்சம் என்று விசாரிக்கும் போது எண்ணற்ற ஆச்சரியங்கள். சபரிமலையில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பந்தள அரண்மனை. அரண்மனையின் உள்ளே அமர்ந்திருந்தார் இன்றைய பந்தள அரசர் சசிவர்மா. நவீன உடையில் வண்ண தலைப்பாகையுடன் உட்கார்ந்திருந்தார். பந்தளராஜ குடும்பத்தில் இருக்கும் ஆண்களில் வயதானவர் யாரோ அவரையே ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படித்தான் இன்றைய ராஜாவான சசிவர்மாவை குடும்பத்தினர் தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை கடந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பெரிய மணி மாளிகை கட்டி இருக்கணும்னு இங்கே வரல, எளிமையான வாழ்க்கை வாழத்தான் இங்கே வந்தோம். மக்கள் தான் இது அரண்மனைன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் காட்டுற மாதிரி மாட மாளிகையில் நாங்கள் இல்லை.
கேரளாவில் பெரும் பகுதியும் தமிழகத்தில் சிறு பகுதியுமாக இணைந்திருந்திருக்கிறது பழைய பந்தள நாடு. இன்றும் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் சிறு பகுதியாக சுருங்கி போயிருக்கிறது பந்தள அரண்மனை. திருவனந்தபுரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பந்தள அரண்மனைக்கு இன்றும் நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து போகிறார்கள். சபரிமலைக்கு மாலை போட்டு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வெறும் சுற்றுலாவாக மட்டும் இங்கு வரவில்லை, ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் அதே பக்தியோடு தான் வருகிறார்கள். அரண்மனை என்றதும் பெரிய மாட மாளிகையில் இருப்பதில்லை, அது ஒரு பெரிய கொட்டாரம் அவ்வளவே, ஓட்டினால் செய்த கொஞ்சம் பெரிய மாடி வீடு. அரசர் வாழ்ற இடத்தை கொட்டாரம்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய அரண்மனை கிடையாது, ஐயப்பன் வாழ்ந்த இடம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறாங்க. உள்ள சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்குது, ஐயப்பன் வளர்ந்த இடம், அதனால தான் இதுக்கு இவ்வளோ ஒரு தனித்துவம். ஐயப்பனின் வரலாற்றுப்படியும் புராண கதைகள் படியும் ஐயப்பன் கழுத்தில் மணியோடு காட்டில் கிடந்த ஒரு குழந்தை என்றுதான் சொல்லப்படுகிறது. காட்டுக்கு வேட்டைக்கென சென்ற பந்தள ராஜாதான் அந்த குழந்தையை எடுத்து வந்ததாக நம்பிக்கை இருக்கிறது. அப்படி பந்தள ராஜா காட்டிலிருந்து ஐயப்பனை எடுத்து வந்திருந்தால் இன்று குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் இந்த கடைத்தெருவில்தான் ஐயப்பன் விளையாடியிருப்பார். அவரின் இளமை காலம் இந்த கடைத்தெருவில் இருக்கும் அரண்மனையில்தான் கழித்திருப்பதாய் நம்புகிறார்கள். நல்ல பெரிய தூண்கள் இருக்கும் இந்த அரண்மனையின் வாசலின் வழிதான் ஐயப்பன் புலிக்கூட்டத்தை அழைத்து கொண்டு புலிமேல் ஏறி வந்தாராம். இந்த சாலையெங்கும் புலிகள் உருமிக் கொண்டு நிற்க மக்கள் பயந்து போய் கூட்டம் கூட்டமாக ஓடியிருக்கிறார்கள். அரண்மனையின் உள்ளே முழுவதும் சுற்றுலா தலத்திற்கானதாக மாறியிருந்தது. உள்ளுக்குள் தற்போதைய பந்தள ராணி பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார். மூத்த ராணிக்கு கொஞ்சம் வயதாகிவிட்டதால் இளைய ராணி அவ்வப்போது இந்த ஆசி வழங்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். ராணிகளின் வாழ்க்கை வினோதமாக இருந்தது. வெளியில் ராணியாகவும் அரண்மனைக்கு பின் இருக்கும் வீட்டுக்குள் சென்றதும் குடும்ப பெண்ணாகவும் மாறிவிடுகிறார்கள். அரண்மனையின் உள்ளே பழைய பொருட்கள் எல்லாம் மாறியிருந்தன. பெரும் குவியலாக ஓலைச்சுவடிகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அது ஐயப்பன் படித்த ஓலைச்சுவடி என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. எல்லோரும் காசு போட்டு பக்தியோடு வணங்கி சென்றனர். ஆனால் அவையெல்லாம் மருத்துவ குறிப்புகள் என்று சொல்கின்றனர் அரண்மனையைச் சேர்ந்தவர்கள். முன்னாடி இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே பூச்சி அரைச்சிருச்சு. ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருந்தது எல்லாத்தையும் ஆயுர்வேதத்துக்காக கொடுத்துட்டோம். அதில் ஐயப்பன் சம்பந்தமான புராண கதைகள் எதுவும் இருக்காது. அந்த ஓலைச்சுவடி லிப்பி தமிழ் எழுத்துல இருந்துச்சு. கடினமான தமிழ், சாதாரணமாக யாராலையும் படிக்க முடியாது. அரண்மனைக்கு பின்பகுதியில் மிக வேகமாக செல்கிறது அச்சன் கோவில் ஆறு. வளைந்து செல்லும் அந்த ஆற்றின் வளைவு பகுதிக்குள் பதுங்கி இருக்கிறது அரண்மனை. அரண்மனையின் மூன்று பக்கத்திலும் ஆறு ஓடுகிறது. முகப்பில் மட்டுமே நிலப்பகுதி. அந்நியர்கள் எவருமே கண்டுபிடித்து விடாதவாறு பதுங்கி இருந்தது போலத்தான் இருந்தது. இன்றைய காலத்தில் கூட உயரமான இடத்தில் இருந்து பார்த்தாலும் அரண்மனை அவ்வளவாக தெரிவதில்லை. மரங்கள் அடர்ந்திருந்த பழங்காலத்தில் கேட்கவே வேண்டாம். அரண்மனையோட கிழக்கு வாசல் பக்கத்திலிருந்து பார்த்தா கிழக்கு, வடக்கு, மேற்கு மூணு பக்கத்திலேயே ஆறு ஓடும். தெற்கு பக்கம் மண்ணால் செய்யப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கும். அந்த கோட்டைக்கு முன்னாடி 5 அடியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த கோட்டை வாசல் இருந்த இடத்துல தான் இப்போ கோயில் இருக்கு. ஒரு தெருவில் இருந்து மறு தெரு வரை நீண்டிருக்கும் இந்த அரண்மனைக்குள் ஆண்கள் மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு இந்த அரண்மனையில் இடம் இல்லையாம். அரண்மனையில் இருக்க வேண்டிய அந்த புறம் இந்த அரண்மனையில் இல்லை. அந்த புறத்தை ரகசியமாக வைத்திருக்கின்றனர். பந்தள அரண்மனையில் இருந்து ரகசியமாக செல்லும் பழைய பாதை அச்சன் கோவில் ஆற்றை அடைகிறது. அங்கு தூக்கு பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இன்று நவீனமாக மாறிவிட்டாலும் அந்த காலத்தில் மரத்தாலே செய்யப்பட்டிருந்திருக்கிறது. பாலத்தின் வழியாக ஆற்றை கடந்து சென்றால் அங்கு மரங்களுக்கு இடையில் இருக்கிறது அந்த புறத்து அரண்மனை. பந்தள அரண்மனையை கண்டுபிடிப்பவர்கள் கூட இந்த கைப்புலா அரண்மனையை கண்டுபிடிக்க முடியாது.
இப்போதான் தனித்தனி குடும்பமாக வாழ்கிறோம். முன்னாடிலாம் கூட்டமாக தான் இருந்தாங்க. 30 பெண்கள் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தாங்க. அப்போல்லாம் பெண்கள் தனியாக தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் 30 மேற்பட்ட ராணிகளும் குழந்தைகளும் தங்கியிருந்த அரண்மனை வெறிச்சோடி கிடந்தது. அரண்மனையில் ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தார். பெண்கள் கூடியிருந்து சமையல் செய்திருக்கும் பழைய காட்சிகள் கண்முன் வந்து போனது. இந்த அரண்மனையிலும் நிறைய இரகசிய அறைகள் இருந்தன. ஒரு இரகசிய வழி ஆற்றுக்கு கொண்டு போய்விட்டது. புராணங்களிலிருந்து ஐயப்பனோட கதை சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு 200-300 வருஷம் வரலாறு தான் இருக்கு. அதே நேரம் ஐயப்பன் ஆதிவாசிகளோட தெய்வம்னு அவங்க கிட்ட இந்த பரிச்சு வச்சிருக்காங்கன்னு ஒரு கருத்து. இந்த அரண்மனையிலும் நிறைய இரகசிய அறைகள் இருந்தன. ஒரு இரகசிய வழி ஆற்றுக்கு கொண்டு போய்விட்டது. அந்தப்புறம் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்ப ராணிகள் குளிப்பதற்கான தனி ஆறு. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உள்ளே ஒரு ஆறு வந்து போவதே தெரியாது. நீண்ட தூரம் ஆற்றில் நீந்தி வந்துவிடலாம். குழந்தைகள் இந்த அரண்மனையில் இருந்ததால் ஐயப்பனும் அதிகமாக இந்த ஆற்றில் குளித்திருக்கலாம். பந்தள அரண்மனையே பெரியதாக இருக்கும் போது ஏன் அந்தப்புறம் இவ்வளவு தூரம் தனியாக வைக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. பந்தள அரண்மனையின் வாசல் கிழக்கு பக்கமாக இருக்கிறது. அந்த வாசலிலேயே ஓர் ஐயப்பன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் மட்டுமில்லை, பெண்கள் குழந்தைகள் என குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள். எப்போதும் கூட்டமாகவே இருக்கிறது. இந்த கோயிலில்தான் ஐயப்பனின் ஆபரணங்கள் கொண்ட நகைப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த பெட்டிகளையும் வணங்கி செல்கின்றனர். ஐயப்பன் அரண்மனையை விட்டு போகிற நேரத்தில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஐயப்பன் சொன்னார், நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கேன்னு. ஒரு சின்ன கல்லை எடுத்து கொடுத்துட்டு போனார். அந்த கல்லை வச்சு நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த கோயில். கோவிலில் இருந்து நகைப்பட்டி இருக்கும் இடத்துக்கு வருவது போல் அரண்மனையின் உள்ளிருந்தும் இரகசிய அறை இருக்கிறது. அந்த வழியை வெளி உலகத்திற்கு காட்ட சசிவர்மா விரும்பவில்லை. அவர் இரகசிய வழி வழியாகத்தான் நகைப்பெட்டி அறைக்கு வந்தார். நகைப்பெட்டியின் பக்கத்திலேயே அரசர்கள் அமர்ந்து செல்லும் பல்லக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் போது இந்த பல்லக்கில்தான் அமர்ந்து செல்வார்களாம். ஐயப்பன் இந்த பல்லக்கில் அமர்ந்து சென்றதாக பக்தர்களிடம் நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையா என்பது தெரியவில்லை. இந்த திரு ஆபரணங்கள்லாம் மகாராஜா தாம் பையனுக்கு செஞ்சது. இது ஐயப்பனுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தார். ஆனால் ஐயப்பனுக்கு பட்டம் சூட்டாதனால இதையெல்லாம் போட்டுக்க முடியல. அப்போ ஐயப்பன் சொன்னார், திரு ஆபரணங்கள் அணிவது எனக்கு பிடிக்கலைன்னு. நீங்கள் ஆசைப்படுறதுனால இதை மலைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நான் 3 நாட்கள் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். மன்னர் காலம் முடிந்து போய் பல வருடங்கள் ஆனாலும் பந்தள அரசர் சசிவர்மாவை மன்னராகத்தான் பார்க்கிறார்கள். எம்எல்ஏக்களிடம் மனு கொடுப்பது போல சிலர் அவரிடம் வந்து மனுக்களை கொடுத்து சென்றனர். மக்களை சந்திக்கும் போது ராஜ தோரணைகளை விட்டு விடுகிறார். அங்கிருந்து வேறு அரண்மனைக்கு சென்றார். அங்கே இதற்கு முன் இருந்த அரசருக்கு 100வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பெரும் விருந்து தயாராகி இருந்தது. அரச குடும்பத்தினர் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். அனைவரும் முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்திலும் நிறத்திலும் இருந்தனர். கேரளாவைச் சேர்ந்தவர்களைப் போலவே இல்லை. 14 பாயசத்தோடு அரச குடும்பத்து விருந்து தடபுடலாக இருந்தது. முன்னாடிலாம் எங்கள் குடும்பத்தில் திருமணத்துக்கு அப்புறம் பெண்கள் ஆண்கள் கூட போய் இருக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் பெண்கள் கூட வந்து இருப்பாங்க. பெண்களை நம்பி தான் இந்த குடும்பம் இருந்துச்சு. அரண்மனைக்கு உள்ளே தனித்தனியாக வீடுகள் இருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் தனித்தனி குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு காலத்தில் அரண்மனையாக இருந்த இடம் இன்று குட்டி காலனியைப் போல மாறியிருந்தது. அரண்மனையில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் அதிகம் அறிமுகமில்லை. அந்த அளவுக்கு பெரிய குடும்பமாக இருந்தது. நிறைய பேர் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து வருகிறார்கள்.
பல இடங்களில் இருந்தாலும் ஐயப்பனின் பிறந்த நாள் அன்று மொத்த குடும்பமும் கூடிவிடுகிறது. ஐயப்பன் நட்சத்திரம் உத்திரம், அன்னைக்கு எல்லாரும் வந்துடுவோம். ஐயப்பன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அன்னைக்கு எங்கள் வீட்டில் கடும் பாயாசம் செய்வோம். அதைத்தான் அரவண பாயாசம்னு கோயிலில் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்போடு ஆட்சி செய்து வந்தவர்கள் என்று ஐயப்பன் கோவிலை நம்பித்தான் எல்லாமே. ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தரும் காணிக்கையும் அரசு தரும் பணமுமே இவர்களின் வருமானம். ஐயப்பன் சாமியை தங்கள் குடும்பத்தின் பிள்ளையாகவே பார்க்கிறார்கள். ஐயப்பனும் நாங்களும் ஒரு குடும்பம்தான். எங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா ஐயப்பன் கோயிலில் 12 நாள் நட சாத்திடுவாங்க. ஐயப்பன் கோயிலில் என்ன நடக்குதோ அது எங்கள் வீட்லையும் நடக்கும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலில் பெரிய விபத்து நடந்துச்சு. 109 பேர் இறந்து போனாங்க. அந்த சமயம் எங்கள் குடும்பத்திலையும் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்று ஐயப்பனும் பந்தள குடும்பமும் ஒன்று என சொல்லி வந்தாலும் அன்று ஐயப்பனை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை பந்தள அரண்மனை. சிறுவயதிலிருந்து பட்டத்து இளவரசன் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஐயப்பனை அரசனாக ஏற்றுக்கொள்ள பெரும் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. பட்டத்து இளவரசனுக்கு உரிய ஆபரணங்கள் எல்லாம் செய்து வைத்திருந்தும் ஐயப்பனை அரசனாக்க விடவில்லை, கொல்லவே தீர்மானித்திருக்கின்றனர். சிறுவயதிலிருந்து பட்டத்து இளவரசன் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஐயப்பனை அரசனாக ஏற்றுக்கொள்ள பெரும் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. பட்டத்து இளவரசனுக்கு உரிய ஆபரணங்கள் எல்லாம் செய்து வைத்திருந்தும் ஐயப்பனை அரசனாக்க விடவில்லை, கொல்லவே தீர்மானித்திருக்கின்றனர். ஐயப்பனை அரசனாக்கிறதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அப்போ தான் ராணிக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகுது. நிறைய மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, நோய் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ராணி வழியில் துடிச்சிருக்காங்க. அப்போ தான் மந்திரியும் அரண்மனை வைத்தியரும் புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் சரியாகும்னு சொல்கிறாங்க. ஐயப்பனை கொல்றதுக்கு நடந்த திட்டம் இது. ஐயப்பன் புலிக்கு இரையாயிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் ஐயப்பன் புளியை கூட்டிகிட்டு வந்தார், அப்புறம் அனுப்பி வச்சிட்டார். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் புலிக்குன்றுன்னு ஒரு இடம் இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே புலிகள் நிறையா இருந்துச்சு. புலிக்கு பலியாகி போவான் என்று நினைத்த ஐயப்பன் தான் காட்டுக்கு சென்று மகிழ்ச்சியை வதம் செய்திருக்கிறார். அதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் புலியாக மாறியிருக்கின்றனர். அந்த புலியின் மேல் ஏறிதான் ஐயப்பன் அரண்மனைக்கு வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் இந்த புராண கதைகள் நடந்ததாக சொல்லப்படும் காலம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. பந்தள அரச குடும்பத்தினர் சொல்வதுபடி ஐயப்பனின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஆங்கிலேயர் இந்தியா வந்த பின்னர்தான் ஐயப்பன் மகிழ்ச்சியை அழித்து நாட்டை காப்பாற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதன்பின் ஆங்கிலேயர் பந்தள நாட்டை கைப்பற்றி இருக்கின்றனர். ஆங்கிலேயர் காலத்தின் வரலாற்றுப்படி அரக்கிகள் வாழ்ந்ததாய் குறிப்புகள் இல்லை. குறியீடுகளாய் சொல்லப்பட்டிருந்தாலும் அதன் அர்த்தங்கள் விளங்கவில்லை. 300 வருஷத்துக்கு முன் நடந்த வரலாறு பல மர்மங்களை வைத்திருக்கிறது. பந்தள அரண்மனை ஏன் இவ்வளவு மறைவான இடத்தில் இருக்க வேண்டும்? ராணிகளையும் குழந்தைகளையும் யாரிடம் இருந்து பாதுகாக்க நினைத்தார்கள்? 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே அங்கு ஐயப்பன் கோவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது என்ன கோவில்? தமிழகத்திற்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு? எண்ணற்ற சந்தேகங்கள் கேள்வியாகவே தொடர்கின்றன. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடி நாளைய கண்ணாடி. பந்தல் அரசர் சசிவர்மாவுக்கு மன்னர் பரம்பரைன்னு அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம அவர்கிட்ட பேசும்போது நாங்கள் பாண்டிய வம்சத்தோட வழி வந்தவங்கன்னு சொன்னார். இது உண்மையா? அழிஞ்சு போன பாண்டிய வம்சத்தோட தொடர்ச்சி இவங்க தான். விட தெரியாத நிறைய கேள்விகளுக்கும் மர்மங்களுக்கும் இவர்கிட்ட பதில் உண்டா? நாளைக்கும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.